ஹலோ மக்களே, இந்தியாவில் இருக்க பெரிய பெரிய சிட்டிலையும் பெருசா மாறி வர சிட்டிலையும் போதும் போதுங்கிற அளவுக்கு போக்குவரத்து நெரிசல் இருந்துட்டே தான் இருக்கு. டெய்லியும் அதிகமாயிட்டே இருக்கும் வாகனங்களோட எண்ணிக்கை, சின்ன சின்ன ரோடு, பராமரிப்பு வேலைன்னு பல பிரச்சனைகளை தாண்டி டிராவல் பண்றது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தாங்க. அப்படி நாம பார்க்கும்போது தமிழ்நாட்டோட ரெண்டாவது பெரிய சிட்டியா இருக்கும் நம்ம கோயம்புத்தூர்ல டிராபிக் இல்லாத இடமே இல்லை. அதுலயும் அவினாசி திருச்சி ரோட்ல எல்லாம் ஆமைய விட மெதுவா தான் போக வேண்டியதா இருக்கு. இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிற கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு கோயம்புத்தூர் போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட், கோயம்புத்தூர் கார்பரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து கொண்டு வந்தது தான் போக்குவரத்து சிக்னல் இல்லா கோவை திட்டம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்டா நம்ம சிட்டில ஸ்டார்ட் பண்ண இந்த திட்டத்துக்கு ஆரம்பத்துல மக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்தாலும் அதே சமயம் எதிர்பாராத விதமா ஆக்சிடென்ட்டும் அங்கங்க அதிகமா நடந்துட்டு இருக்கு. யூடர்ன் அடிக்கிற இடம் எங்க இருக்குன்னு தெரில, அதுக்கான போர்டு எங்க இருக்குன்னு தெரில. இது மாதிரி சிக்கலால தான் அதிகமா ஆக்சிடென்ட் நடக்குதுன்னு பஸ் லாரின்னு பெரிய வாகனங்கள் இந்த யூடர்ன்ல திரும்புறதுக்கு கஷ்டமா இருக்கணும் மக்கள் மனசுல புலம்பல பார்க்க முடியுது. இதை பத்தி நம்மளோட பேசின டிராபிக் போலீஸ் ஒருத்தர், ஃபர்ஸ்ட் லட்சுமி மில் சிக்னல்ல இருந்து சின்னையம்பாளையம் போறதுக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் ஆகும், இப்போ சிக்னல் இல்ல யூடர்ன் காரணமா அரை மணி நேரத்திலேயே வேகமா போயிடலாம். அதே மாதிரி சிட்டிலையும் நிறைய இடத்துல டிராபிக் குறைஞ்சிருக்கு, மேம்பால வேலையெல்லாம் முடிஞ்சதும் டிராபிக்கே இருக்காது. ஆனாலும் மக்கள் கிட்ட யூடர்ன் பத்திய விழிப்புணர்வு இல்ல, இண்டிகேட்டரை கரெக்டா யூஸ் பண்ணா இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையாவே தெரியாது, சிந்தட்டிக் யூடர்ன் சைனிங் போர்ட் சீக்கிரமே எல்லா இடத்துலயும் வச்சிடலான்னு சொன்னாரு. எதுவா இருந்தாலும் சரிங்க, நம்ம உயிரை நமக்கு முக்கியம். அதனால எங்க போனாலும் பொறுமையா கவனமா இருந்தா நல்லது. அதுலயும் ஹெல்மெட் போட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம்.